ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து செம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து செம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்வெஸ்சன்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ, ஏவனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் த லைன் த்ரூ -2,3 அண்ட் 8,5 இஸ் பர்பெண்டிகுலர் டு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 2, ஓகேங்களா? ஸோ இந்த ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு லைன் வந்து இந்த வழியாக பாஸ் ஆகுது, ஆனால் இந்த லைனுக்கு அது எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல ஸ்லோப்னுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ ஸ்லோப்னுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுபடி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் -2,3 அண்ட் 8,5 இஸ் m1 ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு என்னப்பா, y2 - y1 / x2 - x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், x1 y1 x2 y2. அப்போது 5 - 3 டிவைடட் பை x2 நம்மளுக்கு 8, மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் 2. அப்போ 5 - 3 என்ன வரும், 2 டிவைடட் பை 10. அப்போ 2 டிவைடட் பை 10 நம்மளுக்கு என்ன வரும், 1/5. அப்போ m1 வேல்யூ. இப்போ ஸ்லோப் ஆஃப் த பர்பெண்டிகுலர் லைன், இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் y = ax + 2 இஸ் m2 = என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, y = mx + c ஃபார்ம்ல இருக்கா. அப்போ m-ன்ற இடத்துல நம்மளுக்கு ஸ்லோப் வேல்யூ என்ன இருக்கு, a. அப்போ a, புரியுங்களா? இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, கிவன் லைன் வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் m1 m2 ஆர் பர்பெண்டிகுலர், அப்போ தேர்ஃபோர் m1 - m2 = -1. ஸோ அப்போ m1 வேல்யூ 1/5, m2 வேல்யூ a = -1. அப்போ a = 1/5 அங்கே போகும் போச்சுன்னா என்ன வரும், 5/1 ஆகிடுமா, -1 × 5. அப்போ a = -5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு ஃபிஃப்த் ப்ராப்ளம். இதே நம்மளுக்கு வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் நம்மளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்மளுக்கு அப்ளை பண்ணி கூட நம்ம போடலாம், ஓகேங்களா? வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.